வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கல்வி அலைவரிசைகள் சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளை இன்றைய சுயசார்பு இந்தியா நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூன்றாம் கட்ட ஊரடங்கு இன்றோடு முடிவுக்கு வருகிறது நான்காம் கட்டத்திற்கான புதிய விதிமுறைகளை இன்று அறிவிக்கின்றன மத்திய மாநில அரசுகள் நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தும் சிறப்பு ரயில்களை இயக்கி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப ரயில்வே தயார் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் குடும்ப அட்டை இல்லாத எட்டு கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் இலவச உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தல் நலவாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு செய்திகள் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் விதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள இருபது லட்சம் கோடி ரூபாய் நிதி திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை ஐந்தாவது நாளாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார் இந்த தொடரின் இறுதி அறிவிப்பாக இன்று நிறைவுற்றது நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட நிதித்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து திட்டங்கள் தொடர்பான விவரங்களை விளக்கினார் கொரோனா தொற்று பாதிப்பால் வேலைவாய்ப்பு இழந்த தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளில் பணம் செலுத்துதல் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவி முடங்கியுள்ள தொழிற்சாலைகள் மீண்டும் தங்களது பணியை தொடங்க கடன் உள்ளிட்ட சலுகைகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த நான்கு நாட்களாக அறிவித்து வந்தார் நிலம் தொழிலாளர் பணப்புழக்கம் மற்றும் சட்டம் ஆகியவற்றில் பெருமளவில் சீர்திருத்தங்களை தாம் அறிவித்திருப்பதாகவும் இது சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் பெரிய அளவில் உதவும் என்றும் அமைச்சர் கூறினார் இதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஊரக மற்றும் நகர்ப்புறம் தொடர்பான சுகாதார திட்டங்கள் கல்வி பொதுத்துறை நிறுவனங்கள் மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீடு மற்றும் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்குதல் தொடர்பான அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் அறுபத்தி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தொற்றினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தடுக்கும் விதத்தில் இத்திட்டத்திற்கு மேலும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலத்திற்கு திரும்பும்போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக இதனால் கிராமப்புற பொருளாதாரம் புத்துயிர் பெறும் என்றும் அவர் கூறினார் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த அரசு உறுதி கொண்டிருப்பதாக கூறிய அமைச்சர் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள சுகாதார நல்வாழ்வு மையங்களில் உள்ள வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொற்றுநோய் தடுப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இதேபோல தேசிய மின்னணு சுகாதார இயக்கம் உடனடியாக தொடங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக நாட்டில் தற்போதுள்ள கல்விக்கான சிறப்பு தொலைக்காட்சியுடன் மேலும் பனிரண்டு புதிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் தொடங்கப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இவை ஒன்றாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவர்களுக்கான ஒவ்வொரு வகுப்புக்கான பிரத்யேகமான அலைவரிசைகளாக இருக்கும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள நூறு பல்கலைக்கழகங்கள் இம்மாதம் முப்பதாம் தேதிக்குள் ஆன்லைன் கல்வி திட்டத்தை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு உளவியல் ரீதியான ஆதரவுகளை அளிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக திவால் நடவடிக்கைகள் ஓராண்டிற்கு தள்ளி வைக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் மேலும் தொழில் நிறுவனங்கள் தங்களது நடவடிக்கையை மீண்டும் துவக்க பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளையும் அமைச்சர் அறிவித்தார் அனைத்து துறைகளிலும் தனியார் துறையை அனுமதிப்பதுதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இன்றைய அறிவிப்புகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது நேற்றைய அறிவிப்பிலும் இதுவே முக்கியத்துவம் பெற்றிருந்தது பொதுத்துறை நிறுவனங்களை நிர்வகிப்பது தொடர்பாக புதிய கொள்கை ஒன்று வெளியிடப்படும் என்றார் அவர் சில பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் அதிகபட்சமாக நான்கு பொதுத்துறை நிறுவனங்களுடன் தனியார் நிறுவனங்கள் கூட்டு சேரலாம் என்ற சீர்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அனைத்து துறைகளிலும் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்படும் என்றும் இதனால் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சுயசார்பு திட்டக் கனவுகள் நனவாகும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள மூன்றாம் கட்ட ஊரடங்கு இன்றுடன் நிறைவடைய உள்ளது இதற்கிடையே நாளை முதல் நான்காம் கட்ட ஊரடங்கு குறித்த அறிவிப்பு புதிய விதிமுறைகளுடன் வேறுபட்டதாக இருக்கும் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்தார் தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பெருமளவு தளர்த்தப்பட்டுள்ளது கட்டுமான தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை தொடர உத்தரவிடப்பட்டு பல இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன தவிர முப்பத்தி நான்கு வகையான தனிக்கடைகளை திறக்கவும் மாநில அரசு ஏற்கனவே அனுமதித்துள்ளது எனினும் முடித்திருத்தும் நிலையங்கள் அழகு சாதன நிலையங்கள் குறிசாதன வசதி கொண்ட பெரிய உணவகங்கள் வணிக வளாகங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை மாநிலம் முழுவதும் பேருந்து ரயில் விமான சேவை உள்ளிட்ட பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் விமானம் மற்றும் ரயில் சேவையை தொடங்க வேண்டாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் நாளை முதல் மேலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது புலம்பெர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தும் ஷிரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்க ரயில்வே துறை தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சிக்கித் தவிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்த பட்டியலை தயாரிக்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும் கேட்டுக் கொண்டிருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள சிறப்பு அதிகாரிகள் மற்றும் ரயில்வே துறையால் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து ரயில்களை இயக்குவதற்கு பணியாற்ற வேண்டும் என்று பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தற்போது ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வெளிமாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க மத்திய அரசு புதிய வலைதளம் ஒன்றை தொடங்கியுள்ளது தேசிய புலம்பெயர்ந்தோர் தகவல் அமைப்பு என்ற இந்த வலைதளத்தை பயன்படுத்தி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நடமாட்டத்தை அறிந்து கொள்வதுடன் மாநிலங்களுக்கு இடையே மேம்பட்ட ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அனைத்து மாநில அரசுகளையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மாநில தலைமை செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய தகவல்களை இந்த வலைத்தளம் வாயிலாக அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் பணிகளை எளிதாக மேற்கொள்ள ஏதுவாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்த வலைதளத்தை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வலைதளம் தேசிய அளவிலான தகவல் சேமிப்பு மையமாக திகழ்வதுடன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அனுப்பி வைக்கும் மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கும் தொழிலாளர்களின் சொந்த மாநில மாவட்டங்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கள அளவில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தாமல் விரைவான தகவல் தொடர்புக்கும் இது உதவும் என மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் மேலும் தொழிலாளர்கள் எங்கெங்கு சென்றார்கள் யார் யாரை தொடர்பு கொண்டார்கள் போன்ற விவரங்களையும் இந்த வலைதளம் மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்பதனால் ஒட்டுமொத்த கொரோனா தடுப்பு பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் உள்துறை செயலாளர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக அரபு இருந்து இன்று மூன்று விமானங்கள் கேரளாவிற்கு இயக்கப்படுகிறது இதன்படி முதல் நாளான நேற்று துபாயிலிருந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவோர் உட்பட எழுபத்து ஐந்து பயணிகள் விமானம் மூலம் கொச்சி அழைத்து வரப்பட்டனர் இரண்டாவது நாளாக இன்று துபாயிலிருந்து கொச்சி மற்றும் கண்ணூருக்கு இரண்டு விமானங்களும் அபுதாபியிலிருந்து கொச்சிக்கு ஒரு விமானமும் இயக்கப்படுகிறது வெளிநாடுகளில் வேலை இழந்த தொழிலாளர்கள் கர்ப்பிணி பெண்கள் அவசர மருத்துவ உதவிகள் தேவைப்படுவோர் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் மற்றும் சுற்றுலா சென்று ஊர் திரும்ப முடியாமல் தவிப்போருக்கு இந்த சிறப்பு விமானங்களில் பயணம் செய்ய முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவிக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட் சுகாதார அதிகாரிகளால் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நோய் தொற்று இல்லாதவர்கள் மட்டுமே விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கட்டத்தில் ஐக்கிய உள்ள பல்வேறு நகரங்களுக்கு மொத்தம் பதினெட்டு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன இது தவிர மாலத்தீவில் சிக்கியுள்ள கேரளா லட்சத்தீவு தவிர்த்த பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை அழைத்து வருவதற்காக மாலேயிலிருந்து சென்னை பெங்களூரு மும்பை தில்லி உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இதனிடையே சமுத்திர சேது திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக மாலத்தீவிலிருந்து ஐநூற்று எண்பத்து எட்டு பயணிகளுடன் நேற்று புறப்பட்ட ஐஎன்எஸ் என் ஜெலஸ்வா கப்பல் இன்று மாலை கொச்சி துறைமுகத்தை வந்தடைகிறது இந்த கப்பலில் ஆறு கர்ப்பிணிகள் உட்பட எழுபது பெண்கள் மற்றும் இருபத்தோரு குழந்தைகள் அழைத்து வரப்படுகின்றனர் இந்த கப்பல் ஏற்கனவே கடந்த ஞாயிறு அன்று மாலத்தீவிலிருந்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பயணிகளை கொச்சிக்கு அழைத்து வந்தது இதேபோன்று மற்றொரு கப்பலான ஐஎன்எஸ் என் மாகர் மூலம் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இருநூற்று இரண்டு இந்தியர்கள் மாலத்தீவு தலைநகர் மாலேயிலிருந்து கொச்சிக்கு வந்தனர் குடும்ப அட்டை இல்லாத எட்டு கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் இலவச உணவுப் பொருட்களை வழங்குமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குடும்ப அட்டையில்லாத தொழிலாளர்களின் குடும்பத்தில் தலா ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமையுடன் ஒரு கிலோ பருப்பும் இரண்டு மாதங்களுக்கு இலவசமாக வழங்க மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் எனினும் ஏராளமான தொழிலாளர்கள் சாலைகள் மூலம் நடந்தே சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் நிலை உள்ளதாக கூறிய அவர் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றார் தொழிலாளர்களின் பசியை போக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இலவச உணவுப் பொருட்கள் வழங்குவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் சார்பில் சுமார் ஏழு லட்சம் டன் அரிசி ஒரு லட்சம் டன் கோதுமை ஆகியவை தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் சுட்டிக்காட்டினார் உணவுப் பொருட்களை பெறுவதில் முறைகேடுகளை தடுக்க ஏதுவாக தொழிலாளர்களின் விவரங்களை மாநில அரசுகள் பதிவு செய்வதுடன் பதினைந்து நாட்களில் அவர்களுக்கு உணவுப் பொருள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நலவாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் முடித்திருத்துவோர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள பதினான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு தொழிலாளர்களுக்கு இரண்டாம் தவணையாக தலா ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நலவாரியத்தில் பதிவு செய்யாதவர்கள் அரசின் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதிவு செய்யாத தொழிலாளர்கள் கிராமப்புறங்களில் கிராம நிர்வாக அலுவலர்களிடமும் பேரூராட்சி பகுதிகளில் நிர்வாக அலுவலர்களிடமும் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலர்களிடமும் மனு அளித்து அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்சியின் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்பட உள்ளது கொரோனா ஊரடங்கு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட சிபிஎஸ்இ தேர்வுகள் வருகிற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்குள் நடத்தி முடிக்கப்படும் என சிபிஎஸ்இ வாரியம் ஏற்கனவே அறிவித்துள்ளது அதன்படி எந்தெந்த தேதியில் எந்தெந்த தேர்வு நடத்தப்படும் என்பது பற்றிய விரிவான தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு தொழில்நுட்ப அம்சங்களை கருத்தில் கொண்டு தேர்வு அட்டவணையை வாரியமே இறுதி செய்து அறிவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் திமுக தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு ஸ்டாலின் இன்று சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் துறைமுகம் எழும்பூர் திருவிக்கா நகர் பகுதிகளில் மங்களவாத்தியம் வாசிப்போர் போதகர்கள் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சாலையோர காய்கறி வியாபாரிகளுக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் நிதியுதவிகளை மு க ஸ்டாலின் வழங்கினார் காவல்துறையினருக்கும் அவர் கிருமிநாசினி முகக்கவசம் எண் தொன்னூற்று ஐந்து முகக்கவசம் மற்றும் சோப்பு போன்றவற்றை வழங்கினார் பின்னர் அவர் தமது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் ஓவியர்கள் உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் நிவாரண உதவிகளை வழங்கினார் யூனியன் பிரதேச மின்சார விநியோக அமைப்புகள் உட்பட பல்வேறு துறைகளை தனியார் மயமாக்குவது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்று புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராணுவ தளவாட உற்பத்தியை தனியார் மயமாக்குவதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்தார் ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய துறைகளை தனியாரிடம் ஒப்படைப்பது நாட்டின் பாதுகாப்பிற்கு உகந்ததாக இருக்காது என்றார் குறு சிறு தொழில்துறையினருக்கான திட்டங்களை செயல்படுத்துவது யார் என்பதை நிதியமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் ஊரடங்கிற்கு பிறகு அனைத்து கடைகளும் இரவு ஒன்பது மணி வரை திறக்கப்பட்டிருப்பதுடன் ஹோட்டல்களில் சமூக இடைவெளியுடன் உணவு அருந்த அனுமதிக்கப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார் மதுபான கடைகளை திறப்பது குறித்து மத்திய அரசின் கருத்தை அறிந்து மாநில அமைச்சரவையை கூட்டி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அமைக்கப்படும் தேர்வு மையங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு முழு கவச உடை வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு பயனாளிகளுக்கு இலவச உதவிகளை வழங்கி அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் வெளியூர்களிலிருந்து பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத மையங்களுக்கு வரும் மாணவர்களுடன் ஒருவர் உடன் வர அனுமதி அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் மாணவர்களை தேர்வுக்கு அழைத்துச் செல்ல இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று உள்ள இடங்களும் தனியாக தேர்வு மையம் அமைக்கப்படும் என்றும் அங்கு செல்லும் ஆசிரியர்கள் முழு கவச உடையுடன் பணியாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு மறுதேர்வு வைப்பது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மலைப்பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு தேர்வு குறித்த அட்டவணைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பிரெட்டிப்பட்டியில் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளை அலுவலக கட்டுமான பணிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று தொடங்கி வைத்தார் இதுகுறித்த அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் அறிவித்திருந்தார் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பூர்வாங்க பணிகள் நிறைவு அடைந்ததை அடுத்து கட்டுமானப் பணிகளை அமைச்சர் என்று தொடங்கி வைத்தார் பல்வேறு நவீன வசதிகளுடன் கட்டப்படும் இந்த வங்கிக் அலுவலகம் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தேழு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்தை கடந்துள்ளது இதுவரை பதினெட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ள நிலையில் மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்தை தாண்டியுள்ளது முப்பத்து நான்காயிரத்து நூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிக பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் முப்பதாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் டெல்லியில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்தனர் என்றாலும் நேற்று மேலும் நானூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது சென்னையில் மட்டும் முன்னூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாக உயர்ந்துள்ளது நேற்று தொற்றுக்கு சிகிச்சை பெற்றவர்களில் மேலும் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து மாநிலத்தில் உயிரிழப்பு எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான கே வரதராஜன் உடல் நலக்குறைவு காரணமாக கரூரில் நேற்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்து மூன்று கரூரில் இருந்து அவரது உடல் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அன்னாரது இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது வரதராஜனின் மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முழுநேர ஊழியராக இருந்த கே வரதராஜன் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து பின்னர் மத்திய குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றியவர் ஆவார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் கே வரதராஜன் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் அவர் நெருக்கடி நிலை காலத்தில் இரண்டாண்டு தலைமறைவு வாழ்க்கை நடத்தி பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டவர் என்றும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டு வந்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் வரதராஜனின் குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் தமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளாா் ஓசூர் மாநில எல்லையில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது விபத்தில் உயிரிழந்த காவலரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான காசோலையை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் என்று வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டின பகுதியைச் சேர்ந்த போக்குவரத்து காவலர் சேட்டு என்பவர் ஓசூரில் உள்ள தமிழக கர்நாடக மாநில எல்லையில் கடந்த ஏழாம் தேதி இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த லாரி தடுமாறி அவர் மீது மோதியதில் காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து மறைந்த காவலர்

உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தான் உங்களை காப்பாற்றும் என்கிறார்கள் மெத்தப்படுத்த விஞ்ஞானிகள் அப்படி பார்த்தால் நாம் உண்ணும் உணவு நம்மை நோயிலிருந்து காப்பதாக இருந்திருக்க வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் மருந்திருக்க பயமேன் என்றுதான் வாழ்க்கையை நகர்த்த வேண்டியுள்ளது இந்த நிலையில் மருந்துகளின் விலையோ விண்ணருகில் இருந்தால் வாங்கி உண்ண ஏது இதற்கும் விடை கண்டது மத்திய அரசு உயிர்காக்கும் மருந்துகளை மலிவு விலையில் விற்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட ஜென் ஔஷதி மக்கள் மருந்தகங்களின் செயல்பாடு குறித்து சேலத்தில் இருந்து வந்திருக்கும் தொகுப்பு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் மத்திய அரசு ஏற்கனவே குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலமும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது சேலம் மாவட்டத்தில் மக்கள் மருந்தகம் திட்டத்தின் கீழ் ஏராளமான பொதுமக்களுக்கு கொரோனா ஊரடங்கு காலத்திலும் தரமான மருந்து மாத்திரைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன ஐம்பது வயதை கடந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படும் போது அதனை எதிர்கொள்ள மாதந்தோறும் செலவிடப்படும் மருந்துகளுக்கான தொகை மத்திய அரசின் இந்த திட்டத்தால் பயனாளிகளுக்கு பெருமளவு மருந்து செலவு குறைவதாக கூறுகிறார் சேலம் மக்கள் மருந்தக ஒருங்கிணைப்பாளர் இந்த மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏழைகளுக்கு மிடில் மிடில் கிளாஸ் கிளாஸ் கூட வாங்குறாங்க வெளியே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பர் மந்த்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெடிசனுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே தான் உங்களுக்கு ஆகும் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து கடை பிரதமர் மோடிக்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் மாதம் ஒன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி வந்த நிலையில் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் வாங்குவதால் மூன்றில் ஒரு பங்கு தொகை குறைவதாக தெரிவிக்கிறார் புல்லாங்குழல் இர்பான் தியாகராஜன் கடந்த நான்கு வருடங்களாக ஜன் ஓசதி மருந்து கடையில தான் என்னோட அம்மாவுக்கு வந்து மருந்து வாங்கிட்டு இருக்கிறேன் மாத்திரை வாங்குறப்ப செலவு வந்து மாசத்துக்கு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஏழாயிரம் வரைக்கும் தாண்டும் இப்போ ஜன் மெடிக்கல் வந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா தான் வெளியில் சுகர் மாத்திரை ஒரு அட்டை அவங்க அம்மாவுக்கு வாங்குறப்ப ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் அந்த வாங்குவாங்க இங்கே வந்து பதினோரு ரூபா சில்லறதான் இங்கே ஏழை மக்கள் எல்லாருமே இந்த ம மருந்தகத்தை பயன்படுத்தி அவங்களும் நலம் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இதை தந்த மோடி அவர்களுக்கு பிரதமருக்கு மிக மிக நன்றி மற்ற தனியார் மருந்தகங்களில் வாங்கும் மருந்துகளை காட்டிலும் இந்த மருந்தகங்களில் வாங்குவதால் அறுபது சதவீதம் அளவுக்கு செலவு குறைவதாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் பத்து வருஷமா மாதுரைக்காக ஜீரண ஆதரத்துக்காக சாப்பிட்டு வயிற்றுக்காக இங்கிலீஷ் மெடிசன்ல வாங்கினா எனக்கு வந்து மாசத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபா ஆகுது முப்பது நாளைக்கு முப்பது மாதிரி ஆனால் இங்கே வாங்கும் போது எனக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தி மூணு ரூபா முடிஞ்சு போயிடுது மாசம் நூறு ரூபாய் மிச்சமாக பிரதமர் மோடி நன்றி நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து மருந்து வாங்க வந்திருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து பிபியும் சுகரும் ரெண்டுமே இருக்குது அவர் மருத்துவமனை தான் இது பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த மெடிசன்லாம் வாங்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா பக்கம் வந்துடுது அந்த மருந்து இங்கே வந்து வாங்கும்போது அவருக்கு வெறும் நூற்றி நாற்பது ரூபா தான் ஆகுது விலையும் ரொம்ப கம்மி பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி நான் நரம்பு இதுக்காக இருக்கேன் மற்ற மெடிக்கலில் வந்து நூற்றம்பது ரூபா ஆகுது பத்து நாளைக்கு இங்கே வந்து மாதத்துக்கே எனக்கு அறுபது ரூபா தான் ஆகுது வாங்கி வணக்கலாம் வீட்டில் வேறு ஏதோ செலவுக்கு போகலாம் நரேந்திர மோடி விசைத்தறி மோட்டார் வாகன தொழிலாளர்களை அதிகம் கொண்டுள்ள சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு இந்த தரமான குறைந்த விலையிலான மருந்துகள் அவர்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன அந்த வகையில் மக்கள் மருந்துகளுக்கும் அதனை ஏற்படுத்திக் கொடுத்த மத்திய அரசுக்கும் இப்பகுதி மக்கள் என்றென்றும் நன்றி செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் விஜயகுமார் கொரோனா தொற்று காரணமாக ஊரக பகுதிகளில் வருவாயின்றி தவித்து வந்த பொதுமக்களுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது இந்த திட்டத்தில் ஊதியமும் உயர்த்தி வழங்கப்படுவதால் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்து மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்கள் வேலைகட்டி எல்லாமே மக்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில நாங்க இருந்து கொண்டிருந்தோம் வீட்டுகள்ல வீட்டை விட்டு வெளியே போவாதீங்கன்னு சொல்லிட்டார்கள் இப்ப வந்து நூறு நாளை வேலை மோடி ஐயா கொடுத்ததுனால நாங்க வந்து நூறு நாளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நூறு நாலு வேலை கொடுத்த ஐயா மோடி ஐயாவுக்கு அவங்களுக்கு நன்றி வணக்கம் கொரோனா நாளே வேலை இல்லாமல் இருந்துச்சு இப்போ மோடி வந்து எங்கிறதுக்கு வேலையை கொடுத்துருக்காங்க அங்கே வேலையை பார்க்குறோம் எங்களுக்கு வறுமை கொடு அது கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்போ அந்த வேலையை தொட்டு நாங்கள் பார்க்குறோம் நூறு நாலு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் இப்போ நூறு நாலு வேலை கொடுத்துருக்காங்க மோடி ஐயா கஷ்டம் கொஞ்சம் உயர்த்தி சம்பளமும் கொடுத்துருக்காங்க மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி கொரோனா வைரஸ்னாலே ரொம்ப நாங்கள் நூறு நாள் வேலை இல்லாமல் கஷ்ட சூழ்நிலையிலே இருந்தோம் இப்போ மோடி ஐயா பிரதமர் நூறு நாள் வேலை வைக்க சொல்லி வேலை பார்க்குறோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தீர்ந்துருக்கு ஐயா மோடி ஐயாவுக்கு நன்றி கொரோனா நாளே வேலை நிப்பாட்டியிருந்தாங்க மீண்டும் வேலை கொடுத்துருக்குறாங்க பிரதமருக்கு நன்றி விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வதோடு இளைஞர்கள் ரத்த தானவும் வழங்கியுள்ளனர் விருதுநகர் அருகே உள்ள ஆமத்தூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் பெரும்பாலும் பட்டாசு உற்பத்தி தொழிலில் ஈடுபடும் ஆறாயிரம் பேர் வசித்து வருகின்றனர் அந்த கிராமத்தில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு கிருமி பயன்படுத்திய பிறகு க்கு செல்ல அனுமதிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் குறிஞ்சிமலர் அழகிரிசாமி கூறுகையில் ஆயிரத்து இருநூறு பேருக்கு தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட முகக்கவசங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது இளைஞர்கள் தாமாக முன்வந்து ரத்த தானம் வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் தெளிப்பதால் எந்த பலனும் ஏற்படாது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மாறாக இது தீங்கு விளைவிக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட சில நாடுகளில் வீதிகளில் கிருமி நாசினி தெளிப்பது கொரோனாவை ஒழிக்க பயன்படாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தெருக்கள் மற்றும் சந்தைகளில் கிருமி நாசினிகளை தெளிப்பதோ அல்லது புகைமூட்டம் போடுவதோ கொரோனா வைரஸ் அல்லது பிற தொற்றுக்களை ஒழிக்க பயன்படும் என்று இதுவரை பரிந்துரைக்கப்படவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் குப்பைகள் மற்றும் கட்டிட இடுபாடுகளின் மீது தெளிக்கப்படும் கிருமி நாசினிகள் செயலற்றதாகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆம்பன் புயல் இன்று தீவிர புயலாக வலுவடைந்துள்ளது இப்புயல் இன்றிரவோ அல்லது நாளை காலையோ அதிதீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தேனி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பில் மீனவர்கள் வரும் இருபதாம் தேதி வரை வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புயல் காரணமாக வட தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் நிலப்பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கல்வி அலைவரிசைகள் சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளை இன்றைய சுயசார்பு இந்தியா நிதித் தொகுப்பு திட்டத்தின் கீழ் அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கட்ட ஊரடங்கு இன்றோடு முடிவுக்கு வருகிறது நான்காம் கட்டத்திற்கான புதிய விதிமுறைகளை இன்று அறிவிக்கின்றன மத்திய மாநில அரசுகள் நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தும் சிறப்பு ரயில்களை இயக்கி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப ரயில்வே தயார் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் குடும்ப அட்டை இல்லாத எட்டு கோடி பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் இலவச உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தல் நலவாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு புயல் இன்றிரவு அதிதீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்